ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஷார்ப் 11:11 ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்க பாக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணேன். ஏன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன், வாட்ஸ் த டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹிமாலயன்ஸ் லேக்ல நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் வந்துகிட்டே இருக்கு. ரிசர்ச்சர்ஸ்கள் இல்ல வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கலே இதை வந்து இன்னுமே ஒரு அவுக்க முடியாத முடிச்சாகத்தான் இந்த ஸ்கெலிட்டனை பாக்குறாங்க. ஏன் அதை கண்டுபிடிக்கவே முடியலையா, இப்ப வரைக்குமே அவங்களால கண்டே பிடிக்க முடியலைங்க. அப்படி என்ன அந்த ஸ்கெலிட்டன், எப்படி அவ்வளவு ஸ்கெலிட்டன் வந்திருக்கு, எப்ப பார்த்தாலும் அங்க எலும்பு கூடுதான் இருக்கும். அதனாலே விசிட்டர்ஸ் பாதி பேர் அது போறதுக்கே இப்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அதெல்லாம் ஏன் என்ன அந்த இடத்துல எப்படி வந்துச்சு, அது போக இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கல்ஸ் வந்து ரிசர்ச் பண்றாங்க இல்லைங்களா, அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி வந்து இது வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற எடுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சின்னதா வந்து கடைசியா சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வகையில என்ன பாக்குறோம் அப்படின்னா, வந்து முதல்ல அந்த லேக் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அந்த லேக் வந்து உத்தரகாண்ட் பகுதியில ஹிமாலயாஸ்க்கு ஒரு 5000 meters மேல அப்படியே ட்ரக்கிங் ஏறி மேல போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல இந்த கிளாசியல் லேக் இருக்கு. அந்த லேக்கு பேரு தான் ரூப்குண்ட். இந்த ரூப்குண்ட் லேக்ல தான் வந்து இந்த ஸ்கெலிட்டன் நம்ம சொல்ற இந்த எலும்பு கூடுகள் வந்து அதிகமாக வருது. எப்படியாச்சும் அங்க வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்கெலிட்டன்ஸ் ஒரு எலும்பு கூடுகள் அங்க நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும். எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஆன்சியன் ஸ்டோரிஸ் இதுக்கு இருக்கு. அந்த ஆன்சியன் ஸ்டோரிஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நோட் இருக்கு. அண்ட் இதுல வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் எங்கடா அங்க போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திபெட் அந்த நேபாள் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது வழியாக வந்து சைனா பார்டர் வந்து 1841 வந்து உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த இன்வைடேஷன் அந்த டைம்ல வந்து புயல் அடிச்சு இவங்க எல்லாம் வந்து இறந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அது போக வந்து இன்னொரு ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னா, வந்து நந்தாதேவி கஞ்சன்ஜங்காக்கு அடுத்து இட் இஸ் செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் இந்த இந்தியா, நம்ம இந்தியாவுக்கான ஒரு செகண்ட் ஹையஸ்ட் மவுண்டெயின் நந்தாதேவி. இதை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வழிபடும் கடவுளாகவும் பார்க்கப்படுகிறாங்க. இந்த நந்தாதேவிங்கிற மவுண்டெயின்ல இருந்து எக்கச்சக்கமான காத்து அடிச்சு ஆலங்கட்டி மழை பொழிஞ்சு அங்கே ஐஸ் பாறைகள் வந்து உறைஞ்சு அப்படி போய் இந்த நந்தாதேவிங்கிற இந்த கோயிலுக்கு வர மக்களை வந்து அடிச்சிருச்சு. அந்த அடிச்சதுல வந்து விழுந்திருப்பாங்க இல்லைங்களா, அங்க மூழ்கி போனவங்க தான் அவங்களுடைய உடல்கள், அவங்களுடைய எலும்பு கூடுகள் தான் இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுகிறது. அண்ட் தென் இன்னும் இருக்கு, அந்த இடம் வந்து ஒரு சிமெட்ரி, அதாவது ஒரு கல்லறையாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எல்லாமே கதைகள். இப்போதான் சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்களா, கண்டிப்பா ஒரு இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கைகள் உள்ள இல்ல இவ்வளோ ஒரு மிஸ்ட்ரீஸான ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சயின்டிஸ்ட் அது என்ன அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆகட்டும் இல்ல வந்து சயின்டிஸ்ட் சைட்ல வந்திருக்கிறதாகட்டும், அவங்க வந்து இது பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு லீடிங் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஜெனட்டிக், அந்த எலும்புக்கூடோடைய ஜெனட்டிக்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதோட டிஎன்ஏவை பார்க்கும்பொழுது, இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேட்டஸ்ட்ரபிக்கல் ஈவெண்ட், ஒரு பேரழிவு, ஒரு டிசாஸ்டர் அந்த இடத்துல நடந்திருக்கு. அதனாலதான் மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து அதெல்லாமே உறைஞ்சு உறைஞ்சு வந்து எலும்பு கூடுகளாகவும், இன்னும் ஒரு சில இடத்துல வந்து சதைகள் கூட நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம், ஃப்ளஷ் ஆஃப் ஹியூமன் பாடிஸை கூட அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அண்ட் தென் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே பண்ணிப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அது வந்து அன்பப்ளீஸ்டு சர்வேவாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு 5 skeletons மட்டும் எடுத்து அவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க. அந்த ரிசர்ச் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உடலாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் தென் ஒரு US பேஸ்டு நம்ம இந்தியன் அண்ட் ஜெர்மனி இவங்களுடைய கொலாபரேஷன்ல சயின்டிஸ்ட் அண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கல் சர்வேஸ்ல என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய ஜெனட்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதுல இருக்கிற போன்ஸ் எல்லாமே ஒரு சில மனிதனுடைய போன்ஸ் வந்து தாட்டால அடிச்சு அங்கங்க செதறி இருக்கு. அப்படி நாம பார்க்கும் பொழுது 23 male and 15 females உடைய போன்ஸ் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. இது அவ்வளவுதான் இருக்காங்களா எல்லாம் கிடையாது, பல மக்கள் அங்க இருக்காங்க. பட் இவங்களுடைய அந்த கணக்குல ஒரு சில போன்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அதோடைய கணக்கீடல்ல 23 male வந்து அது போக வந்து 15 females அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த மக்கள் அப்ப எதனா சார்ந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. அப்படி கண்டுபிடிக்கும் போது இவங்க வந்து 17th to 18th century வாழ்ந்த மக்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, ஒருவேளை பாக்டீரியா அஃபெக்ட் ஆகி அவங்க இறந்துருக்கலாம்ல, யாருமே கொள்ளல அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். அண்ட் 23 males and 15 females அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும், ஒருவேளை ஒரே ஃபேமிலியா இருக்கலாம், ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கலாம். நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃபேமஸ் ஃபார் ஜாயிண்ட் ஃபேமிலி, பட் இப்பதான் இல்ல. ஓகே, அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிஸா இருந்திருக்கலாமோ, அவங்களுடைய மகளா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கான ஒரு ஜெனட்டிக்கான ஒரு மேட்சும் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் இவங்களுடைய அந்த ஜெனட்டிக்ல வந்து கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ் வச்சுதான் அந்த டிஎன்ஏ கோட் எடுப்பாங்க. அந்த டிஎன்ஏ கோட்ஸ் வச்சு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க வந்து ஒரு 38 skeletons கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 38 எலும்பு கூடுகள்ல வந்து 23 வந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் இந்தியாவில இருக்கிற மக்களோட வந்து ஒத்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நோட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம
நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டிஎன்ஏவோ இல்ல வந்து இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கல் எதன் அடிப்படையில இந்த சர்வேஸ் இருக்காங்க, எப்படி இவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும், 18th to 17th century இவங்க வாழ்ந்திருக்காங்க, இவங்க வந்து இப்போ இருக்கிற இந்தியன்ஸோட இவங்க ரிலேட் ஆயிருக்காங்க, இதெல்லாம் எப்படி அப்படிங்கறத வந்து பாக்குறதுக்கு வந்து அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டெக்னிக் வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ், பிசிஏ அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு சார்ட்ஸ் அதிகமாக போடுவாங்க. இதில் இருக்கிற இந்த ஒரு சார்ட்ஸுமே வந்து இந்த ஒரு டாட்ஸும் வந்து ஒரு இடத்த வந்து குறிக்கும். இப்போ வந்து சைனீஸ் அப்படின்னா இந்த டாட், அண்ட் இந்தியா, டர்க்கி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இவங்க வந்து சவுத் ஏஷியா, அவங்க வந்து சவுத் வெஸ்டில் உள்ள ஆப்பிரிக்கா நாடு, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் வந்து என்ன வேலை அப்படின்னா வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இப்போ நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கிளம்பிடுவோம், அதுக்கு பதிலாக வந்து அதை வந்து ஷார்ட்டாக மாற்றுறது. இன்கேஸ் அதை நம்ம ஷார்ட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அதை அனலைஸ் பண்ணுறது ஈஸி. இந்த அடிப்படையில் தான் இந்த பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொள்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போடுவாங்க, இந்த ஒரு கிராஃப் போட்டு இது வந்து ஒரு கிராஃப் வந்து இப்போ இதோட பிளேஸ் இது ஒன்று சொல்லுது, அடுத்த கிராஃப் வந்து இது எந்த ஏஜ்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லும், அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இது எந்த இயர் எந்த செஞ்சுரி அப்படிங்கறத சொல்லும், அண்ட் இன்னொரு கிராஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஜெனடிக் அண்ட் டிஎன்ஏ கோட வச்சு இவங்க வந்து இப்ப இருக்கிற இந்தியன்ஸோட ரிலேட் பண்ணிக்கலாம், இல்ல இது வந்து சைனீஸோட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கு, இவங்க வந்து வியட்நாம், பிரான்ஸ், அமெரிக்கன் பீப்புள்ஸோட இது வந்து ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த மாதிரியான ஒரு கிராஃப்மே வந்து நமக்கு ஒரு பாடம் நடத்துது. இதனை அனலைஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர்ல போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அந்த ரிசல்ட் தான் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் வந்து இங்க வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியான அந்த ஒரு கதைகள் ஆகட்டும், இல்ல அதனை தொடர்ந்து இப்போ இவங்க சொல்ற வந்து இது எதனால அப்படிங்கறது சொல்ல முடியல, ஆனா அங்க இருக்கிறவங்க யாரு என்ன எந்த இடத்த சார்ந்தவர்கள் அப்படிங்கறத வந்து சயின்டிஸ்டும் ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கல் சர்வேஸும் வந்து சொல்லியிருக்கு. பட் இன்னுமே ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க யாரு என்ன ஏதுங்கிறது நமக்கு வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல. இங்கிலாந்து பேஸ்டு ஒரு பிரிட்டிஷ் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ நாட் பாசிபிள், இட்ஸ் அ மிஸ்ட்ரியஸான ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டிக்கல்னு ஒரு மிஸ்ட்ரியஸ் பிளேஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஸ்கெலிட்டன் லேக்கை தான் சொல்றோம் அப்படின்ட்டு வந்து இப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹோப் இந்த ஸ்கெலிட்டன் லேக்னு சொல்லப்படுற அந்த ரூப்கொன் லேக்கை பத்தின ஒரு ஃபுல்ஃபில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை வந்து விடைபெறது. நான் உங்களின் ஒரு மகாவிஷ்ணு, டாடா ஓ வாய்ஸ் யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்ட் ஃபார் வாய்ஸ் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். பை பை.